பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வேத பாடம் 1 சாமுவேல் 28-31, 2 சாமுவேல் 1:2. 28 அதிகாரத்துல பார்த்தோம்னா, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படி கூட்டம் கூடுகிறார்கள். சாமுவேல் அதற்கு முன்பாகவே மறைத்து போயிருந்தாங்க. அதன் பின்பு அவர்கள் கூடி வந்ததை சவுல் அறிந்து கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு எந்த மறு உத்தரவும் சொல்லவில்லை. அதனால அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடி போறாங்க. அவங்களிடத்துல சாமுவேலை எழுப்ப வேண்டும் என்று சொல்றாங்க. அதன்படியே சாமுவேலிடம் அவங்க விசாரிக்கிறாங்க. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே ராஜ்யத்தை உன் கையிலிருந்து எடுத்து தாவீதுக்கு கொடுத்தார். நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சவுல் ரொம்ப துக்கித்து கொண்டிருக்கிறாங்க. அதன் பின்பு ஸ்திரீயும் அவருடைய வேலைக்காரரும் அவரை சாப்பிடும்படி ரொம்ப வற்புறுத்தினால அவர் சாப்பிட்டு அந்த ராத்திரியில அங்கிருந்து புறப்பட்டு கிளம்புறாங்க. 29 பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு போறாங்க. அப்பொழுது ஆகிஸோட தாவீதை பார்க்கிறாங்க. அவங்கள குறித்து விசாரிக்கும் போதுதான், ஆகிஸ் இவன் ரொம்ப வருஷமா எங்களோடு கூட இருக்கிறார், இவர் ஒரு பொல்லாப்பும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லும் போது பெலிஸ்தியர்கள் இவர் நம்ம கூட வரக்கூடாது என்று சொல்றாங்க. அதன்படியே ஆகிஸ் தாவீதிடத்துல நீ கூட வர்றத அவங்க விரும்பவில்லை என்று சொல்றாங்க. தாவீது அந்த இடத்தை விட்டு திரும்பி போறாங்க. 30 தாவீது போன அந்த சமயத்துல அமலேக்கியர்கள் அவங்களுடைய புருஷர்கள், மனைவிகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போறாங்க. இதனால தாவீதின் மேல அவர்கள் ஜனங்களை கல்லெறியும்படி திட்டம் போடுறாங்க. தாவீது தேவனுடைய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல கேட்கிறாங்க. கர்த்தர் அவர்களை பின்தொடர்ந்து போய் என்று கட்டளை கொடுக்கிறார். அதே மாதிரியே அவர்களை பின்தொடர்ந்து போய் அவங்களுக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஒன்றும் குறையாமல் தாவீது சகலவற்றையும் திருப்பி கொள்றாங்க. அதன் பின்பு அவர்களோடு வந்தவர்கள் அவங்களோடு வராதவங்க எல்லாருக்குமே அந்த பங்கை சரிசமமாக பிரித்து கொடுக்கிறார். 31 பெலிஸ்தியர் இஸ்ரவேலர்களோடு யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு முன்பாக மடிந்து விழுறாங்க. சவுலும் அவருடைய ஆயுததாரியும் அவங்களுடைய 3 குமாரரும் மறித்து போறாங்க. பின்பு அவர்களை அடக்கம் பண்றாங்க. 2 சாமுவேல் 1 பார்த்தோம்னா, அமலேக்கியன் ஒருவன் வந்து தாவீதிடத்துல சவுலும் அவருடைய குமாரரும் மறித்து போனார்கள் என்று சொல்றாங்க. யோனத்தான் எப்படி மறித்து போனான் என்று கேட்கும் போதுதான் அந்த அமலேக்கியன், நான் அந்த வழியாய் போகும்போது யோனத்தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தா, அதனால என்னை கொல்லும்படி கேட்டார், நான் அவரை கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதுதான் தாவீது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமா நீ எப்படி இதை செய்யலாம் என்று சொல்லி அவரை கொல்லும்படி சொல்றாங்க. அவரும் அந்த இடத்துல முறியடிக்கப்படுகிறார். அதன் பின்பு சவுலுக்காகவும் அவருடைய குமாரருக்காகவும் பாடின, புலம்பி பாடின பாடல் தான் நம்ம கீழே பார்க்கிறோம். 2 பார்த்தோம்னா, தாவீது கர்த்தரிடத்துல யூதாவின் பட்டணங்கள்ல ஒன்றுல நான் போய் குடியிருக்கலாமான்னு கேட்கும்போது கர்த்தர் போகலாம் என்று சொல்றாங்க. அப்படியே யூதாவில ஒரு பட்டணத்துல தாவீதும் அவருடைய 2 குமாரரும் அவங்களுக்கு உண்டான எல்லாருமே போய் குடியிருக்கிறாங்க. அங்க யாபேசின் மனுஷரை அவர் கண்டு சவுலை அடக்கம் பண்ணினபடினால கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று அவங்கள ஆசிர்வதிக்கிறாங்க. யூதா வம்சத்தார் தாவீதை ராஜாவாக ஏத்துக்கிறாங்க. சவுலின் படை தலைவனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போத்தை அந்த இஸ்ரவேலர்களுக்கு இன்னொரு பகுதிக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய வயது 40 இருந்தது. இஸ்ரவேலின் மேல 2 வருஷம் அவர் ராஜாவாக இருக்கிறார். அதன் பின்பு கீழே நம்ம பார்க்கும்போது தாவீதின் சேவகர்களுக்கும் இஸ்போசேத்தின் சேவகர்களுக்கும் ஒரு மோதல் உண்டாகிறது. அங்க 12 இங்க 12 யுத்தம் பண்றாங்க. அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்படுறாங்க. அதன் பின்பு கீழே பார்க்கும்போது செருயாவின் குமாரர்கள் 3 குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அதுல அபிசாயி என்பவர் ஆசகேலை விழும்படி செய்கிறார். அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு அவங்களோடு சில காரியங்களை சொல்றாங்க. இதனால யுத்தம் நிறுத்தப்பட்டது. அவர்கள் அவங்கவுங்க இடத்திற்கு திரும்பி போறாங்க. இதுதாங்க இன்னைக்குள்ள வேத பாடம். காட் பிளஸ் யூ.